டேய், எப்படி ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க, அவங்கள எப்படி அடிச்சீங்கன்னு டீட்டெயிலா சொல்லணும். டேய், என்னடா கதையா சொல்ல போறீங்க, இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க செஞ்சது தானே சொல்ல போறீங்க, இப்ப அப்படியே செஞ்சு காட்டுங்க. சார், சரி சரி சார். இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க செஞ்சத அப்படியே நடிச்சு காட்ட போறீங்க. இவரு தான் அந்த அம்மா, அவரு தான் இவங்க பொண்ணு. யோ, நீ என்ன செய்யற, இவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே வீடியோவா ஷூட் பண்ண. ஓகே சார். ரெடியா? ரெடி சார். நடிச்சு காட்டுங்க. யாரியா நீங்க? அருண் சார் அனுப்பி வச்சாரு. அவன் தான் பேசிட்டு போயிட்டான்ல, நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? உள்ள வந்து பேசலாமா? அதெல்லாம் இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. வெளியே போங்கடா, சொல்லிட்டு இருக்கல. கல்பனா, இவனுங்க தகராறு பண்றதுக்குனே வந்திருக்கானுங்க. நீ போலீஸ் ஃபோன் பண்ணு. இதோ பண்றேமா. ஏய், போலீஸ் கிலிஸ்னு சொன்னீங்க, ரெண்டு பேரியும் கொன்னு புதைச்சிருவேன். ஒழுங்கா அருண் சார் சொன்ன டீலுக்கு ஒத்துக்கோங்க, இல்லனா என்னடா பண்ணுவீங்க? இப்பயே ரெண்டு பேரியும் காலி பண்றேன். என்னடா மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் பாரு. நீங்க சார், இப்படிதான் சார் பண்ணோம். சரி, இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போனீங்க சொல்ற? அது வந்து சார், இப்படி கர்ச்சிப்பை எடுத்து கைரேகை தொடச்சிட்டு திரும்ப ஸ்கிரீனை மாட்டிட்டோம் சார. போடா வா. ஏய் வாடா. ஏதோ புள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சுல சார், புள்ள பண்ணு. ஓகே, கட் பண்ணு. ஏதோ எழுதுங்க, கூப்பிட்டு வாங்க. ஏய் வாடா. என்னங்க மேடம், என்கிட்ட சேஞ்ச் இல்லையே மேடம். நீங்களே வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே. நன்றி.
யாருங்க நீங்க? நீங்க தான் அமுதாவா? ஆமா, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. போலீஸ். பாக்குறதுக்கு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருக்கீங்க. போலீஸ்ங்கறீங்க? எல்லா போலீஸும் யூனிஃபார்ம்லயே இருக்க மாட்டாங்க. நான் கிரைம் பிரான்ச். பத்மா கொலை சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். ஏ அமுதா, நான் பாக்குறேன். யா இல்லாத நேரத்துல யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்க, உன்னை வைக்கமா இல்ல? உங்களையாடு நீ. யோ, போதையில ஏதாவது உளராத. வந்திருக்கிறது போலீஸ். போலீஸா? யூனிஃபார்ம்ல வராம மஃப்டில வந்திருக்கீங்களா? லேடி போலீஸ். அம்மா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யோ, பத்மாமா கொலைகேஸ பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. மேடம் உட்காருங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஒரு கேஸுக்காக எத்தனை பேர் வருவீங்க, எத்தனை தடவை விசாரிப்பீங்க? நீங்க மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நாங்க மாத்தி மாத்தி சொல்லணுமா? ஒரு கேஸ்ல சாட்சின்னு வந்துட்டா போலீஸ் எத்தனை தடவை வேணாலும் விசாரிப்போம். நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த கொலை கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல அருண் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரை பத்தி நீங்க தானே வாக்குமூலம் கொடுத்தீங்க? ஆமா மேடம். அவர் அவங்களை அடிச்சத நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல மேடம். கோவத்துல வெட்டிருவேன் குத்திருவேன்னு கத்துறது எல்லாமே சகஜம்தான். அப்படிதானே அவரும் கத்திருப்பாரு? அத வச்சு அவர் தான் கொன்னிருப்பாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவன் ஆவேசமா கத்துனத பார்த்தா சும்மா பேச்சுக்கு சொன்ன மாதிரி இல்ல மேடம். கொல்லணும்னு வெறியோட வந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கேட்டா அவன் தான் அந்த அம்மாவை கொன்னான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். நேர்ல பார்த்த மாதிரி நீ சாட்சி சொன்னதுனாலதான் என் புருஷன் அங்க ஜெயில இருக்கா மேடம். உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதே. உன்ன மேடம், என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல மேடம். அவன் பேர் என்ன, வருணா இல்ல அருணா? அவன் தான் கொலகார. அவன் தான் ஆளுங்களை வச்சு கொன்னிருக்கிறான். அவனை தூக்கில போட்டு கேஸ் முடிங்க. எங்களே இப்படி தொல்லை பண்றீங்க. அவர் தான் அந்த ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? இல்ல சாட்சி தான் உன்கிட்ட இருக்கா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒருத்தர் மேல அநியாயமா பழி போடாத. நீதான் கொன்னன்னு தூக்கி ஜெயில வச்சா நீ சும்மா இருப்பியா? இல்ல உன்னால அதை ஏத்துக்கதான் முடியுமா? மேடம், அந்த கொலகாரனை பத்தி பேசினா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா போலீஸ்காரங்க மாதிரி தெரியலையே. ஆளை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? உங்க ஐடி கார்டை காட்டுங்க, காட்டுங்க. ஐயோ மேடம், வேண்டாம் மேடம், அவரை அடிக்காதீங்க. உன்னை நான் விசாரிக்க வந்தா நீ என்னைய சந்தேகப்படுறியா? ஸ்டேஷனுக்கு வா, லாக்அப்ல வச்சு உன் தோலை உரிக்கிறேன். இப்பதான் நான் யாருன்னு உனக்கு புரியும். வா மேடம். மேடம் மேடம், ஸ்டேஷனுக்கெல்லாம் வேணாம் மேடம். அந்த மனுஷன் போதையில ஏதோ உளர்றாரு மேடம். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். அவரை விட்டுருங்க மேடம். போதையில இருந்தா இவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாரா? சொல்லி வைங்க இந்த ஆள்கிட்ட, நான் திரும்பவும் என்குயரிக்கு வருவேன். ஒழுங்கா கோஆபரேட் பண்ணும். இல்லைன்னா ரெண்டு பேரையும் ஜோடியா தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவேன். மேடம் மேடம், நீங்க எப்ப வேணாலும் வாங்க, தெரிஞ்சதை சொல்லிடுறேன். இப்ப விட்டுருங்க மேடம். இந்தாங்க மேடம். யோ, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் அனாவசியமா அடி வாங்குற?
எனக்கு இப்போ வந்துட்டு போனாங்களா, அவங்க மேல டவுட்டா தான் இருக்கு. அவங்க யாரு என்னன்னு நானே விசாரிக்கிறேன். சரி, நீ விசாரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல வந்து சாப்பிடு. போயா அம்மாடா, அத போடுவோம்ல. அண்ணி, அண்ணி, எங்க காணோம் சுதா? அம்மாவை பாத்தியா? இல்லையா அத்த. எதுக்கும் பின்னாடி இருக்காங்களான்னு பாரு. ம், சரிங்க அத்த. அண்ணா, அண்ணிய பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் இப்பதான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஏன், எதுக்கு தர்ற? எப்பவும் போல காலையில டிஃபன் ஒழுங்கா சாப்பிடலன்னு அதான் காஃபியாவது குடுக்கலான்னு வந்தேன். அவங்கள ரூம்ல காணுமே. ஒருவேளை மாடியில இருக்காளோ என்னவோ. வித்யா, வித்யா, என்னத்த? அம்மா மாடியில இருக்காங்களா? இல்லையா அத்த. எல்லா ரூம்லயும் போய் பாரு, அப்படியே மொட்டை மாடியில இருக்காங்களான்னு பாரு. சரிங்க அத்த. ஏமா, சுந்தர் எங்க போனா? மளிகை சாமான் வாங்க கடைக்கு போயிருக்காருனா. ஒருவேளை அவங்க கூட போயிருக்காளா என்னவோ. டே சுந்தர், வேதா அவங்க கூட கடைக்கு வந்தாளா? அக்கா இருக்கிற நிலைமையில என் கூட கடைக்கெல்லாம் வருவாங்களா மாமா? அருண் நினைச்சிட்டு வீட்டில் தான் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. வீட்டில் இல்லடா, அதனால தான் கேட்குறேன். என்ன சிம்ரன், அக்கா இல்லையா? ஆமாங்க, ரூமில் பார்த்தேன், இல்லை. சுதாவையும் வித்யாவையும் பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த உள்ளவை எங்கே போயிருப்பாங்க? அதுவும் யாருகிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல். அம்மா பின்னாடி எங்கேயும் இல்லை அத்த. என்னது? ஐயோ, இல்லையா? இதை கொண்டு போய் உள்ளவை. எங்கே போயிருப்பா? என்னென்ன எங்கதான் போயிருப்பாங்க? அம்மா மாடியிலயும் எங்கேயுமே இல்லையே. மாடியிலயும் இல்லையா? அண்ணன் வீட்டுல இல்லைன்னா அப்ப எங்கன்னு போயிருப்பாங்க? ஒருவேளை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ. வித்யா, அப்படி அனாவசியமா அக்கா போக மாட்டாங்க. டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அருண் அடிக்கிறாங்க, தூக்குல போட போறாங்கன்னு குத்தி பதிலிச்ச மாதிரி பேசுவாடா. நான் போய் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அலறிட்டு ஓடுவா. அப்படியாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாலோ. அப்பா, என்னப்பா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. ஆமாம்மா, உங்க அம்மா கொஞ்ச நாள் இப்படிதாம்மா இருக்கா. டே சுந்தர், அவ தெரிஞ்ச இடத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்லடா. குத்தி பதிலிச்சு கால் போன போக்கில் வேற எங்கேயா போயிட்டா என்னடா பண்றது? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? ஐயோ மாமா, அருணை விட்டுட்டுலாம் அப்படி அக்கா போயிட மாட்டாங்க, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. ஏன்னா கோயில் தானே அவங்களுக்கு இன்னொரு வீடு மாதிரி. மாமா, அதான் அம்மா இனிமே சாமியை கும்பிட மாட்டா, கோயிலுக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்களே. சுதா, அதெல்லாம் ஒரு ஆவேசத்துல சொன்னதுமா. அண்ணியால கோயிலுக்கெல்லாம் போகாம இருக்க முடியாது. அத்தை, கோவிலுக்கு போனா அம்மா சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அவதான் இப்ப நார்மலாவே இல்லையம்மா. அருண் பத்தின நினைப்புல என்ன பண்றோம் என்ன பேசணும்னு தெரியாமல இருக்கா. அதான் யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் சுந்தர், என்னடா பண்றது? மாமா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்ப்போம். நீங்க ஸ்டேஷன் போயிருங்க, நான் ஜெயில போய் விசாரிக்கிறேன். சிம்ரன், சுதா, நீங்க ரெண்டு பேரும் அக்கா ரெகுலரா போவாங்கல்ல கோயில், அங்க போய் தேடி பாருங்க. வித்யா, நீ வீட்லயே இரு. அக்கா ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீ எங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் யார் கண்ணுல அக்கா பட்டாலும் உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். சரியா மாமா? வர மாமா. பொறுமையா போடாவா? டேய், எது நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தா நடந்துருச்சுடா. இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து படபடன்னு அடிக்குதுடா.
அவ்வளவுதான், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தான். அது பொருட்களடா அவளுக்கு. பொறுமையும் போடா டே, டே விழுதுடாதடா, கொஞ்சம் நில்லுடா. ஏன்டா அப்படி ஓடுற, ஏன்டா ஆச்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. டேய், கல்பனா கிட்ட சின்ன சின்ன மூமெண்ட் தெரியுதுன்னு நான் வச்சிருக்க ஆளு எனக்கு போன் பண்ணி சொன்னாடா. எனக்கு புரிய மாட்டேங்குது பயமா இருக்கு. அவளை இங்கேயே வச்சு முடிச்சிடலான்னு நீ பிளான் பண்றியா? அது பெரிய ரிஸ்க்டா. டேய், அது எனக்கும் தெரியும், ஆனா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா நான் மாட்டிப்பேன்டா. வணக்கம். வணக்கம் சார். உள்ள போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள எல்லாம் போக கூடாது சார். டாக்டர், நான் கல்பனாவோட வெல்விஷர். தெரியும் சார், உள்ள புதுசா சில பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகே டாக்டர். கல்பனா கண்டிஷனில் டெவலப்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க கண்ணில் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கு, இது ஒரு நல்ல சைன் தான். இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு, அவங்க ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர், உங்ககிட்டருந்து இந்த வார்த்தையை கேட்குதான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரின்லேருந்து மெடிசன்ஸ் ஏதாவது வரவைக்கணும் கூட சொல்லுங்க டாக்டர், நான் வரவைக்கிறேன், எனக்கு காண்டாக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நம்ம நாட்டில் கிடைக்காத மருந்தா. இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே போதும், கூடிய சீக்கிரத்தில் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. சரிங்க டாக்டர், ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஷியூர், தேங்க்யூ டாக்டர். ஏய் மச்சான், கொஞ்சம் பொறுமையா. ஏய் டேய் டேய், நில்றா, என்னடா பண்ணுற? அவளை அங்க பொழைக்க வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்கடா. நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க மச்சான்? அவ மட்டும் கண்ணை திறந்து உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, உன் கதை காலி. இப்ப என்னடா பண்ண போற? என்ன சொன்ன மச்சான்? அவ கண்ணை திறந்து பேசிட்டான்னு வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி அவளை பொழைக்க வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்கடா. அவ பொழைச்சா தானடா மச்சான். உழைக்கிறதுக்கு முன்னாடி அவளை கொண்டுட்டா. டேய், அவ கதைய ஹாஸ்பிட்டல் சைலண்டர். சரி மச்ச, பாப்பலாம். அத்தை, அம்மா எங்க தான் போனாங்க? நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கோவில் யாவது இருப்பாங்களா? பயப்படாத சுதா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வா. அத்தை, அம்மா. அம்மா, அண்ணி. அம்மா, அம்மா, எங்கம்மா போயிட்ட? ஒரு பக்கம் ஒண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், யாருக்கிட்டயும் சொல்லாம ஏமா இங்க வந்தீங்க. அண்ணி, ரொம்ப நேரம் உங்களை காணோம்னு நாங்க பதறி போயிட்டோம். கோயிலுக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் நீ இப்படி பண்ணீங்க? சீதா, என்னால ஒரு நிமிஷம் கூட வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. என் பையனை நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. அண்ணி, எல்லாருமே அந்த மனநிலையில தான் இருக்கோம். இங்க வந்து உட்கார்ந்துகிட்டா அருணை பத்தி நினைக்காம உங்களால இருக்க முடியுமா? இல்ல அந்த வேதனை தான் நம்மளை விட்டு போயிடுமா? இல்ல சீதா, வீட்டுல இருந்தா இன்னும் எனக்கு அதிகமா தான் தெரியுது. எங்க வந்தாலும் எங்க போனாலும் என் பொல்ல முகந்தான் என் கண்டு முன்னாடி வந்து நிற்குது. அண்ணி, அம்மா அம்மான்னு அவன் குரல் மட்டும்தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குமா. எங்களுக்கு எல்லாமே புரியுதுமா. அண்ணன் இல்லாம வீடு வீடாவே இல்ல. அங்க இருந்தா எங்களுக்கும் அவர் ஞாபகம் தான் வருது. அதுக்காக வீட்டை விட்டு எல்லாருமே வெளியே வந்துட முடியுமா?
அண்ணி, அருணை பத்தி யோசிச்ச நீங்க எங்களை மறந்துட்டீங்களே அண்ணி. பெரியவங்க நீங்க கூட இருந்தா தானே எங்களுக்கும் தைரியமா இருக்கும். சரி, எங்களை விடுங்க அண்ணி. நீங்க இல்லாம அண்ணன் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நேரம் நீங்க காணோன்னு தெரிஞ்சதுமே அவரு துடிச்சு போயிட்டாரு. உங்களை தேடி அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அவரை இப்படி நோக்கடிக்கலாமா? ஆமா ஆமா, என்ன பண்றது? ஏய், அங்க பாருடி அக்கா, அந்த கொலகார அருணோட அம்மா தானே இது? ஆமா ஆமா. புள்ளைய நினைச்சு அழுது போல இருக்குக்கா, பார்க்கவே பாவமா இருக்கு. பின்ன அழுகாம நல்ல புள்ளைய பெற்றிருந்தா பரவாயில்ல, கொலகாரனை பெத்தா இப்படி அழுதுதானே ஆகணும்?